அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாபிக் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாப்பாவோட அந்த சிக் டேஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கலர்ஃபுல்லான ஒரு வாட்டரை பார்க்கும்போதே மைண்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இந்த இதை நான் உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அல்வகதா மால் போனேன் அப்படின்னாலே இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபுட் கோர்ட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு இடையில வந்து கொஞ்சம் அசஷுவல் குழந்தைங்கனாலே பண்ணும் இல்லையா, என்ன பண்ணும், கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து செக்கப்புக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். எப்போயுமே மந்த்லி செக்கப் பாப்பாவுக்கு பண்ணுவோம். இந்த மந்த்லி செக்கப் போகிறதுக்கு முன்னாலேயே பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருந்தது, ஒரு விடியோ கிளம்புறேன் அந்த மாதிரி. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விஷயத்தில் மட்டும், ஏன்னா நான் இங்கே தனியாக தான் வளர்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஸோ எதுனாலுமே நான் டக்குன்னு வந்து நான் எதுக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கிறது, அது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு மந்த்லி செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்னதாக நம்ம அவங்கக்கிட்ட ஏதாவது நோட்டீஸ் பண்ணாலோ, இல்லை அவங்க ஆக்டிவிட்டீஸ் ஏதோ கம்மி ஆகுது, வாட் எவர் எதுனாலும் நம்ம கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ஒரு இதில் நான் வந்து சித்திக்கும் சரி பாப்பாக்கும் சரி, ஸோ அது மட்டும் நான் கரெக்டாகவே இருப்பேன். கொஞ்சம் காலையில் வந்து கதை கதைன்னு இருந்த மாதிரி இருந்தது. விடியோ காலையில் எந்திரிக்கும் போது யூஸ்வலி அப்படி இருக்காது பாப்பா, கொஞ்சம் நை நைன்னு அழுதுட்டும் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறதுனால நான் டெம்பரேச்சரும் செக் பண்ணி பார்த்தேன், டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் இது இவ்வளோ சந்தேகம்னு சொல்லிட்டு அன்றைக்கி செக்கப்புக்கு போயாச்சு. நாங்க வீடியோ எடுக்கும் போது மட்டும் எதுவும் பேச மாட்டோம் அண்ணன மாதிரியே. நான்தான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்ல, நான் பேச மாட்டேன்ல இவ்வளோ நேரம் பேசிட்டு. சிசிடிவி கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்த மொட்டை அடிக்கணும், அடுத்த மொட்டை போடணும். பர்த்டே வேற வருது என் தங்கத்துக்கு. சித்திக்குமா அங்கே வாடி தங்கம். ஸோ ஃபைனலி டாக்டர்கிட்ட காட்டிட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு, ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வாங்கிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு எதுவுமே இல்லை, ஆக்சுவலி ஃபீவர் எதுவுமே இல்லை அந்த டைமில் அப்படி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக தானே நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நோஸ் கன்ஜெஷன் மட்டும் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சம் ட்ராப்ஸஸ் அண்டு எப்பவும் போல் மந்த்லி செக்கப் ஆல்சோ முடிச்சாச்சு. அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ ஃபைனலி வந்து மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது தான். அண்ட் எனிவேஸ் நீங்கள் முன்னாடியே கொண்டு வந்தது நல்லது தான், கூட்டிகிட்டு வந்தது. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக நம்ம நோட்டீஸ் பண்ணி கொண்டு வர்றது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு மெடிசன் வாங்க போனோம். எங்கன்னா நாங்கள் வந்து அஸ்டர் ஃபார்மசியில் தான் யூஸ்வலி வந்து எங்களுக்கு அங்கே கவர் ஆகிடும். பக்கத்துலேயே சஃபீர் மார்க்கெட் இருக்கும்ல, நாங்கள் அங்கேயே வந்து வாங்கிடுவோம். அங்கே தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். காரில் என் ஹஸ்பண்ட் வாங்க போயிருக்காங்க. அவங்க அத்தா விட்டுட்டு போயிட்டாங்களாம். உன்னை அத்தா 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 விட்டு போயிட்டாங்களா. அம்மா இல்லைனா அம்மா அம்மா அம்மா, அத்தா இல்லைனா அத்தா அத்தா அத்தா. அந்த இந்த ஃப்ரெண்டு எப்பயுமே பக்கத்துல இருப்பாரு. சித்திக்கு யுவர் ஸ்வீடி தானடி உன்னோட ஃப்ரெண்டு. பாப்பாக்கும் அண்ணனா அவ்வளோ ஃப்ரெண்டு, ரெண்டும் அவ்வளோ க்ளோஸு. அண்ணனை ஒன்று சொல்ல விடுறதில்ல, இவங்க அழுவுறது. இவங்கள ஒன்று பண்ண விடுறதில்ல, என்னட்ட இவன் சண்டைக்கு வந்துடுவான். ஏ அம்மா ஏ அம்மா அப்படின்னு. இந்த இவங்க அத்தா போயிட்டாங்களா என்கிட்ட சொல்லிட்டே உட்காந்துருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோஅப் மாதிரி மறுபடியும் வந்து போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் தென் நோஸ் கன்ஜெஷனுக்கு ட்ராப்ஸ் எழுதி கொடுத்துருந்தாங்க. பட் அப்பயுமே பாப்பா கொஞ்சம் வந்து ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெட்டர் வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு 1 வீக் உள்ளே நம்ம மறுபடியும் போனோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு காஸ்ட்லாம் வந்து இருக்காது, மறுபடியும் அது ஃபாலோஅப் தான். ஒரு ஒரு தடவை நம்ம டாக்டர் ஃபீஸ் அந்த மாதிரி இது கிடையாது. ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம மறுபடியும் போனோன்னா அது வந்து ஃபாலோஅப்பில் தான் வரும். சரி ஓகே, ஒன் டைம் ஃபாலோ அப் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்னொரு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்
டாக்டர் பார்க்கறதுக்காக. அண்டு எல்எல்ஹெச் நான் இங்கே தான் வந்து டாக்டர் ஜெயலக்ஷ்மி, டாக்டர் தீபா அவங்ககிட்டலாம் நான் வந்து கன்சல்ட்டிங் வந்தேன், முசாஃபால இருக்குல்ல ஷாபியால. ஸோ அங்கே தான் இந்த இடத்துல தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக உட்காந்துருப்பேன். எப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஞாபகம் வரும், இப்போ கையில் நான் பாப்பா வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் பார்க்குறப்ப எப்பயுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அண்ட் பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெபுலைசேஷன் வந்து நாங்களே கேட்டிருந்தோம், பெட்டர் இருந்தால் பாப்பா நைட்டு தூங்கும், ஏன்னா ரெண்டு நாளாக பாப்பா ஒழுங்காகவே தூங்கவே இல்லை, எனக்கும் தூக்கமே சுத்தமாக இல்லை. ஸோ சித்திக்கோட ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் வேறு இருக்குது அப்படின்ட்டு. நெபுலைசேஷன் நம்ம ஒன்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து நைட்டு பிள்ளைங்க நல்லா தூங்கும். ஸோ அது பாப்பா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, பாப்பாக்கும் ரிலீஃப் வேணும் இல்லையா. எவ்வளோ நேரம் தான் ஒரு சின்ன குழந்தை தூங்காமலே இருக்கும், அதோட சேஃபாக சைடும் நம்ம பார்க்கணும். உன்னை ஊசி போட்டுருமாடா, ஆ சித்திக்கு ஒரு ஊசி போட்டுருமா, என்ன பண்ற நீ சித்திக்கா? ஃப்ரீ ஆயிட்டியா? இப்ப பாப்பா ஃப்ரீமா, பாப்பா ஃப்ரீமா. பாப்பா ஃப்ரீ ஆயிட்டமா, அல்ஹம்துலில்லாஹ். வா 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 வா. ஸோ ஒரு டைம் அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பண்ணதே வந்து நைட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாப்பா தூங்கிடுச்சேன். பட் இருந்தாலும் நைட்டு ஒரு தடவை டாக்டர் வந்துட்டு இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து வீட்டில் நெபுலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெபுலைசேஷன் கிட் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து இருக்குது. இதை பற்றின ரிவ்யூ நான் செப்பரேட்டாக நம்ம சேனலில் முன்னாடியே லைக் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதோட கிட்டு கம்ப்ளீட் கிட் எப்படி இருக்கும், அண்ட் இது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ இது ஓவராலாக நிறைய பேருக்கு ரொம்பவே நல்லது, வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்களாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குட்டி பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால குட்டி மாஸ்க், பெரியவங்களுக்கு பெரிய மாஸ்க் இதெல்லாம் இருக்குது. ஓம்ரான் பிராண்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாகவே நாங்கள் வச்சுருக்கோம், சித்திக்கு வாங்கினது. இந்த செகண்ட் புள்ள வீட்டில் இருக்குது அப்படின்னா இதுதான் ஒன்று, ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு அடுத்ததுக்கும் வந்து யூஸ் ஆகும். அதனால் நம்ம வாங்கும் போது பிராண்டடாக வாங்கணும், அதுதான் மேட்ரு. பிராண்டடாக வாங்கினோம் அப்படின்னா வருஷ கணக்கில் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ கையில் காட்டினது வந்து ஃபில்டரு, அடிக்கடி இதில் வந்து ஃபில்டர் மட்டும் மாற்றிக்கணும். அது உங்களுக்கு லைக் கொஞ்சம் பல ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதிலே வந்து ஸ்பேருக்கு நிறைய ஃபில்டர்ஸும் நமக்கு அதிலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி நான் ஈவினிங்கில் கொஞ்சம் சித்திக்கோட ஹோம்ஒர்க் பார்ப்பேன், அப்படியே சைட் பை சைட் நம்ம அபாயாஸோட இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அப்போ நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு பாப்பாவும் என் கையிலேருந்து பென்னெல்லாம் வாங்கி அவங்களும் இப்போலாம் எழுதுறாங்களாம். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இப்போ பாப்பா குழந்தைங்க ரிப்பீட் பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அப்படியே ஆர்வமாக வந்து வந்து வாங்கும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன், இது என்ன பார்சல் டக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பேங்கிள் கலெக்ஷன் நமக்கு யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாசில் சில்கி ஜுவல்லரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு இந்த சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க முன்னாடியே சென்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ், அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் யூஸ்வலி நீங்கள் என் வ்ளாக்ஸ்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க, நான் கையிலே நிறைய பேங்கிள் அடுக்கி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு பேங்கிள் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலி பொண்ணுங்க எல்லாருமே என்னை கேட்டால் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி எப்படி சொல்லுவது சுமங்கலிங்கிற டேர்ம் காமனாக எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கல்த்தியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான நகைகள் இதெல்லாம் போடுறது வந்து ரொம்பவே சுண்ணத்தான விஷயந்தான். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக அந்த கவரிங்ஸ் அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இது என்ன பேங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்லே இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது தெரியுமா. ஸோ இந்த பட்டு இதிலே வந்துட்டு கையாலே கஸ்டமைசேஷனில் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நமக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்கள் இப்போ உடனே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாசில் சில்கி ஜுவல்லரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். இந்த பேங்கிள்ஸ் மட்டும் கிடையாது, இது நம்மளுக்கு இவங்க சாம்பிளுக்கு தான் அனுப்பியிருக்காங்க, இன்னும் நிறைய நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு என் தங்கச்சிக்கு அப்புறம் ரெண்டு நம்ம வீட்டில் இப்போ ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, என்னோட பாப்பா சித்திகா பாப்பா அண்ட் இன்னொன்று என்னோட பாப்பா தான் என் தங்கச்சி பாப்பா, அந்த பாப்பாக்கும் நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஃபெரா பாப்பாக்கும். ஸோ நான் வந்து இன்ஷால்லாம் இங்கே ஆள் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து கிட்டக்க இன்னும் நான் யூஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்குது, குட்டீஸ்க்கும் சேர்த்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இது மட்டும்னு கிடையாது, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கோங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டீஸ்க்குமே நான் வந்து பிளாக் கலரும் சொல்லியிருந்தேன், திருஷ்டிக்கு போடுவோம் இல்லையா, லைக் குழந்தைங்களுக்கு கையில் கருப்பு இது போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ரெட்டு இந்த மாதிரி சம் கலர்ஸ் இதெல்லாம் கூட நான் வந்து ஆர்டர் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஜும்கா கொடுத்துருந்தாங்க, ஜிம்மிக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுவும் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி உள்ள பேங்கிள்ஸு, ரொம்பவே வந்து கலர்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த பேங்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம காமனாக எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், இது வந்து ஒரு காமன் பேங்கிள்னு சொல்லலாம், இது வந்து நீங்கள் பட்டு சாரீக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ட்ரெண்டியாக வேற ஏதாவது ஒரு சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு குர்த்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டாப்ஸ் வாட் எவர் எல்லாத்துக்குமே. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ், அதில் எனக்கு பர்டிகுலராக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே நைஸாக அண்ட் கலர்ஸும் வந்து ரொம்பவே அட்ராக்டிவ் கலர்ஸாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். யூஸ்வலி எனக்கு இந்த மாதிரி ஃபேஷன் அக்சசரிஸ் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட நிறைய வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், எனக்கு விட என் தங்கச்சிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி ஜும்காலாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஸ்வீட் மெமரிஸ் மாதிரி ஞாபகம் வந்துருச்சு அவங்களோட காலேஜ் இதெல்லாம். ஸோ என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி இதெல்லாம் காலேஜ் டைமிங்கில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, நமக்கு எப்பயுமே கோல்டு தான், அந்த கோல்டு மட்டும்தான் பிடிக்கும், வேறு எதுவும் அப்படின்னா இப்போ தான் நான் கொஞ்சம் இந்த சில்க் த்ரெட்லலாம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து. ஸோ நம்ம கம் பேக் டு நார்மல், நம்ம இப்போ வேலைக்கு வரலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து கோல்டு அந்த மாதிரி இருந்ததுனால ஸோ அன்னைக்கு வந்து நான் ரசம் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்டு ரசம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நம்ம சாப்பாடு எல்லாமே நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லைக் இட்லி கொடுப்பேன், கொஞ்சமாக வந்து தோசை கொஞ்சம் சாஃப்டாக மாவு மாதிரி கொஞ்சம் அந்த முழுங்குற பதத்துக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சமாக நான் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி குட்டிக்கு வந்து சிக்கன் ஃப்ரை வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன், கொஞ்சமாக இப்போ வந்து புளி ஊற வச்சிடலாம் முன்னாடியே, நான் காலையில் எப்பயுமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சிருவேன். ஸோ கொஞ்சம் ப்ரீ பிளானிங்காக அப்பப்போ கொஞ்சம்னு வேலை பார்த்துக்கணும், ஏன்னா பாப்பா வச்சுட்டு கண்டினியூவாக நம்மளால் கிச்சனில் நிற்க முடியாது. ஸோ கிடைக்கிற டைமில் கொஞ்சம் வேலை பார்ப்பேன், ஏன்னா உடம்பு சரியில்லைனா ஆஸ் யூஷுவல் பாப்பாவை நான் தான் வச்சுட்டே இருக்கணும், அதுலேயும் உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா நம்மள்டே தான் இருக்கும், அது அந்த அம்மாவோட சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அம்மாவோட அரவணைப்பு அதில் தான் குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். மெடிசினே கொடுத்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சரியாகுமா அந்த மாதிரி இதை விட ஒரு அம்மாவோட அரவணைப்பு இருந்தால் மெடிசினே இல்லாமல் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். நம்ம டேக் கேர் பண்ணுறதுல தான் இருக்குது குழந்தைங்கள. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பாப்பாவுக்கு வந்து இந்தளவுக்கு கோல்டு, இது வரைக்கும் பாப்பாவுக்கு கோல்டு பிடிச்சதே கிடையாது. அண்டு உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை கேட்டுட்டு என்னக்கா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்பீங்க என் பையனுக்கு மட்டும் அடிக்கடி கோல்டு பிடிக்குது எப்படிக்கா பாப்பாவுக்கு பிடிக்காமல் இருக்குது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது ஒரு ஒருத்தவங்களோட உடம்பு சம்மந்தப்பட்டது தான். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து ஏதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க, லைக் வந்து சளி அதிகமாக பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு காமனான விஷயந்தான், டாக்டர்கிட்ட கேளுங்க, இதுக்கு சளி வந்து நார்மல் அவர் நார்மல்ன்றாருன்னா பிரச்சனையே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கோல்டு இதெல்லாம் வந்து இது இருக்கோ அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து நான் சித்திக்கோட இதில் நான் நிறையவே பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே பண்ணாது உடம்புக்கு. சித்திக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி சித்திக்கு கோல்டு வந்துட்டே இருக்கும் சின்ன பிள்ளையில, என்ன சொல்றது சபா உன்னை வளர்க்கறதுக்குள்ள அப்படின்னு டயலாக்லாம் விடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த சிச்சுவேஷன். ஸோ ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இதெல்லாம் கண்டினியூவாலாம் இருக்காது. ஸோ அதுதான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைங்க இப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையிலே இருங்க, எதையுமே ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிலாம் கவலைப்பட்டு இருக்காதிங்க.
ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான அண்ட் குயிக்கான ஒரு ரசம். ஸோ நான் ரசத்துக்கான கலவைகள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தாளித்து கொஞ்சம் அந்த நுரை தட்டி வரும்போது இறக்கிற வண்டியை தான் நல்லா கோத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்கணும்னா. அண்ட் இது வந்து கொஞ்சம் லேசாக லேசாக பாப்பாக்கு ஆஸ் யூஷுவல் வந்து ரைஸு பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு அதோட உருளைக்கிழங்கு கேரட்டு என்ன காய்கறி போடணுமோ சம்டைம் நான் பீட்ரூட் போடுவேன் எதனாலும் போடலாம். ஸோ அதோட நம்ம வந்து லைட்டாக நெய் விட்டு பரட்டி கொடுத்துட வேண்டியது தான். ஸோ பாப்பா வந்து சாப்பிட்றோம். இது வந்து என்னோட லன்ச் டைம். ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை சாப்பாடு குக்கரில் வச்சுருப்பேன் பாப்பாவுக்கு அந்த டைமுக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிறது. அண்ட் சிக்கன் ஃப்ரை சித்தி குட்டி ரொம்ப ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவும் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாம்பார் ரசம் அது இதுன்னு வந்துட்டால் நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு மீன் இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஒரு கறி ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அன்றைக்கி அவரும் கேட்டார் அப்படிங்கிறதுனால சிக்கனே வந்து இது பண்ணியாச்சு. இப்போ பாப்பாவுக்கு ரைஸ் வந்து ரெடி. ஸோ இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வேறு எந்த வெஜ்ஜீஸும் நான் சேர்க்கலை. கேரட் சேர்த்துருக்கேன், பருப்பு சேர்த்துருக்கேன், ரைஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போலாம் வந்து மிக்சிலெலாம் அரைக்கிறது கிடையாது. நார்மலாகவே பாப்பாவுக்கு நான் எப்படி இது நான் எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன்னா பாப்பாக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் நடந்துட்டு இருக்குது. ஒரு 10 மாதம் இல்லை 9 மாதத்து கிட்டத்துலேருந்து நான் வந்து நம்மளோட ரைஸே நான் சாப்பிட்றப்பே மஸ்ட்டு மஸ்ட்டு கொடுப்பேன். இல்லைனா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி அப்போ தான் பாப்பாக்கு வந்து அந்த சீவிங் அது நல்லா மென்று முழுங்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாப்பா வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படும். குழந்தைங்க எங்கெங்கெங்கெங்கன்னு வாயெல்லாம் நல்லா பண்ணும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் லைட்டாக வந்து ரசமும் ஊற்றி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுச்சு பாப்பா, எல்லாமே ஃபுல்லாலாம் சாப்பிடல. இருந்தாலும் நம்ம கொடுக்குறத நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம இருந்துக்க வேண்டியதான். ரைட்டிங் பண்ணுங்கள். பேனாலாம் வச்சு 2 அடி அடித்து மத்தளம் போட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும் சரியா. ஆமாம் சுபேசாமெல்லாம் எழுத மாட்டோம் நாங்கள். 10 அடி 2 குத்து எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் எழுதணும். எழுதுறீ தங்கம்? ஆ ஆ ஆ அப்படிதான் 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 சரி ஓகே. என்ன பண்ணுது என் தங்கம்? சித்திக்கண்ணாவோட கிளேல விளையாடுது. சித்திக்கண்ணா கலர்ஃபுல் கிளேஸ் வச்சிருக்கான், அதில் பாப்பா விளையாடுது. கலர் கலரா கொஞ்சம் கேப் விட்டா ஓடி போயிடுறது எதையா ஒன்று ஓடுறதுக்கு. எலிக்குட்டி ஆட்டம். ஆமா அப்படிதான் வச்சுக்கணும். அட்டி அப்படிதான் வச்சுக்கணும். தூக்கி வாயில கீழே வந்துருச்சு. இது என்ன திங்கிறதா? உனக்கு காரியம் ஆகணும்ல, மெதுவாக தான் பேசுவேன். ஏதாவது வேணும்னா அப்படின்பா, அவளுக்கு வேணும்னா அப்படின்பா. சீச்சி அட்டி அட்டி அட்டி. ஆ அப்படி தான் அடிப்பா அம்மா. ஆ போட்டா. ஸோ அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடியுது. அண்ட் பாப்பா இப்போ அல்ஹம்துலில்லா ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லா. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, அதையும் நான் இதிலே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வாட் எவர் என்னனாலுமே நம்ம முதல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம மைண்டு முதல்ல நல்லா கிளியராக இருக்கணும். குழந்தைக்கு உடம்பு சரியாமல் போகுதுன்னு தெரிஞ்சாலே ஆஹா அடுத்த 10 நாளைக்கு இதான்டா ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே நம்ம நினச்சிட்டு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. எதிர்பாராமல் நடக்கிறது தான் நமக்கு மைண்டை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து பிரச்சனை வரும்னே நினச்சிக்கோங்க, அப்போ தான் நம்ம ஆயத்தமாகவே இருக்க முடியும். வருதா பிரச்சனை, வா பார்த்துக்கலாம், வரியா அப்படிங்கிற மாதிரியே என்றைக்குமே மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்பவே நார்மலான விஷயமாக தான் தெரியும். அண்டு பேபிஸோட விஷயத்தில் ரொம்ப எதையும் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, காலப்போக்கில் எல்லாமே வந்து சரியாயிடும் சரிங்களா. ஸோ இந்த வ்ளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்கல, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையே பற்றி அதனால தான் நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ நான் அதனால் அதையே பேசி போர் அடிக்க விரும்பலை. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராமும் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்லாம் வலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.